அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டோட மார்க்கிங் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்தெந்த பேராமீட்டர்ஸ்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் மார்க் கொடுப்பாங்கன்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு ஆல்ரெடி ஒரு டெமோ வீடியோ வந்து போட்டாச்சு, எப்படி நம்மளுடைய மார்க்கை வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் அதிகமாக இருந்திருக்கும், ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போவுமே அந்த டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய மார்க்கை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை அந்த மார்க்ல திருப்தி இல்லைனா, அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தாட் இருந்துச்சுன்னா, எக்ஸாம் வச்சிருந்தா நான் இதோட நல்ல மார்க் எடுத்திருப்பேன், எக்ஸாம் வச்சிருந்தா நான் இதை விட கண்டிப்பா நல்ல மார்க் எடுத்திருப்பேன், நான் 11th தான் சொல்லிட்டு ஒழுங்கா படிக்கல, நான் 10th எனப்ப எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க கவலையே பட தேவையில்ல, நீங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்டு எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் உங்களுக்கு அதுதான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மதிப்பெண் முறையில் விருப்பம் இல்லாத மாணவர்கள் அவர்களுக்கு தேர்வு வைக்கப்படும்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க ஏதாச்சும் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபார்மோ இல்லை ஏதாச்சும் கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் வந்து லேட்டராக நம்ம வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தியரி எக்ஸாம்ஸ் மட்டும்தான் வைப்பாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்னா 70 marks அந்த பேப்பர் மட்டும்தான் எழுதுவீங்க, ப்ராக்டிக்கல் திரும்ப கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ப்ராக்டிக்கல் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து முடிச்சிட்டீங்க, உங்கள் நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ தியரி மட்டும் 6 subjects நமக்கு வந்து வைப்பாங்க. ஸோ நீங்கள் காமர்ஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் அந்த 90 marks எழுதுகிற எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் உங்களுக்கு வந்து வைப்பாங்க. உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய மதிப்பெண் முறையில் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து கேட்டு நீங்க வந்து கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து எழுதி கொள்ளலாம்ன்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஒருவேளை இந்த நீங்க எழுதுற எக்ஸாம்ல மார்க் கம்மியா எடுத்துட்டீங்க உங்களுக்கு வந்ததை விட, ஸோ அந்த மாதிரி டைத்துல எந்த மார்க் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் எதுவுமே சொல்லலை. இப்போ வரைக்கும் வந்திருக்க நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மதிப்பெண் முறையில் விருப்பம் இல்லாத மாணவர்களுக்கு எக்ஸாம் இருக்குது, நீங்கள் வந்து கேட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸை நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டேன், இவ்வளோதான் இந்த நியூஸ். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்த 12th mark நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க, பண்ணலனா பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்குதா இல்லையா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.